பயிற்சி 1.3ல 10th சம் பாருங்க. அருகில் உள்ள அட்டவணையில் பெண்களின் முன்னங்கைகளின் நீளம். ஸோ இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னது, இது வந்து பெண்களின் முன்னங்கைகளின் நீளம் என்னது எக்ஸு, மற்றும் அதனுடன் தொடர்புடைய உயரங்கள். ஸோ இதுதான் வந்து பெண்களின் உயரங்கள் என்னது ஒய். தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் வந்து ஒய் மற்றும் முன்னங்கை நீளம் எக்ஸுக்கான உறவை ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி என கண்டுபிடித்தார். இங்கு ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்டவணையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சம் பண்ண போகிறோம். இந்த உறவானது சார்பாகுமா என ஆராயின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட உறவை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அம்புக்குறி படத்தில் போட்டு பார்க்கலாம். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். எக்ஸுக்கு என்னது 35, 45, 50, 55. ஸோ ஒய்க்கு என்னது 56, 65, 69.5, 74. ஸோ 35க்கு என்னது 56, 45க்கு 65, 50க்கு 69.5, 55க்கு 74. அப்போ எக்ஸோடைய ஒவ்வொரு உறுப்பு என்னது ஒரே ஒரு நிழல் உருவை கொண்டனால இந்த உறவு என்னது நமக்கு சார்பாகும். இந்த உறவு சார்பாகும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புக்கு என்னது ஒரே ஒரு நிழல் உருக்கு நிழல் உரு இருக்கு, அதனால இது என்னது ஒரு சார்பாகும். அடுத்து செகண்ட் பாருங்க, ஏ மற்றும் பிஏ காங்க. அங்கே சமன்பாடு கொடுத்துருந்தாங்கல்ல ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம 35. ஸோ இந்த அட்டவணையில் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 35 எடுத்துக்கிறோம். 35க்கு நேராக என்னது இருக்குது ஒய் 56. அப்போ எக்ஸ் 35னா ஒய் ஈக்குவல் டு என்னது 56. அப்போ இந்த சமன்பாடில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 56 ஈக்குவல் டு என்னது ஏ, எக்ஸுக்கு பதிலாக 35 பிளஸ் பி, இதை வந்து சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 45 எடுத்துக்கிறோம். அப்போ 45க்கு நேரம் என்ன இருக்குது நமக்கு 65. அப்போ ஒய் ஈக்குவல் டு 65. இப்போ ஒய்க்கு பதிலாக 65 ஈக்குவல் டு ஏ 45 பிளஸ் பி, இதை வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம், ப்ளஸ்னால் என்ன செய்யணும், மைனஸ் ஆக்கணும். ஸோ ப்ளஸ் பி மைனஸ் பி வந்து கேன்சல் ஆகி 0 ஆகிடும். 56லேருந்து 65 கழிச்சோன்னா மைனஸ் 9, ஏ 35லேருந்து மைனஸ் ஏ 35 கழிச்சோன்னா மைனஸ் 10 ஏ. ஸோ மைனஸு மைனஸும் கேன்சல் ஆயிரும். 10 ஏ ஈக்குவல் டு 9, ஏ ஈக்குவல் டு 9/10. ஸோ ஒரு 0 இருக்கனால என்ன செய்யணும், ஒரு ஸ்தானம் தண்ணி புள்ளி வைக்கணும். ஏ ஈக்குவல் டு 0.9. ஏ ஈக்குவல் டு 0.9 என்ன செய்யணும், சமன்பாடு 1 பிரதிட, ஏன்னா அப்போ தானே நமக்கு என்னது பி கிடைக்கும். ஸோ சமன்பாடு 1 என்னது 56 ஈக்குவல் டு ஏ 35 பிளஸ் பி. 56 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக என்னது 0.9, 35 பிளஸ் பி. ஸோ 56 ஈக்குவல் டு 0.9 35 பேருக்குனா என்ன வரும் நமக்கு 31.5 பிளஸ் பி. அப்போ பி ஈக்குவல் டு 56 மைனஸ் 31.5 பிளஸ் 31.5 ஆகிட்டு போகும்போது மைனஸ் 31.5 ஆகும். ஸோ பி ஈக்குவல் டு நமக்கு என்னது 24.5. ஸோ ஃபைனலாக நமக்கு என்னது ஏவும் பியும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஏ என்ன கழிச்சோம், கண்டுபிடிச்சோம் 0.9, பி என்னது 24.5. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏ ஈக்குவல் டு 0.9, பி வந்து 24.5. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், முன்னங்கையின் நீளம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீளம்னா நமக்கு என்னது எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 40 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெண்ணின் உயரம். ஸோ உயரம்னாலே நமக்கு அந்த அட்டவணையில் தெரியும் என்னது ஒய் கொடுத்துருந்தாங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சமன்பாடு தெரியும் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, நமக்கு ஒய் தெரியாது. ஏ என்னது 0.9, எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 40, பிளஸ் பி என்னது 24.5. ஸோ 0.9 40 பெருக்கிற என்ன வரும், 36 பிளஸ் 24.5, ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 60.5. இதுதான் நமக்கு என்னது பெண்ணின் உயரம். பெண்ணின் உயரம் ஒய் ஈக்குவல் டு 60.5 சென்டிமீட்டர், சாரி உயரம் வந்து என்னது அங்குலம். ஸோ நீளம் தான் நமக்கு சென்டிமீட்டர், உயரம் வந்து என்னது அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்குலம். அடுத்து 4th one, உயரம் கொடுத்துருக்காங்க 53.3 அங்குலம். ஸோ அழகு ஒவ்வொன்றும் எழுத மறந்துடக்கூடாது, இதுக்கு கூட மார்க் வச்சுருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பெண்ணின் முன்னங்கையின் நீளம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபார்முலா தெரியும். ஏ ஈக்குவல் டு 0.9, பி ஈக்குவல் டு 24.5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒய் வந்து நமக்கு என்ன தெரியும், உயரம் தான் நமக்கு என்னது ஒய். அப்போ 53.3 ஈக்குவல் டு ஏ என்னது 0.9, எக்ஸ் நமக்கு என்னென்னு தெரியாது, பிளஸ் பி வந்து என்னது 24.5.
இப்போ இந்த 53.3 இந்த ப்ளஸ் 24.5 இட்டு போகும்போது மைனஸ் 24.5 ஈக்குவல் டு என்னது 0.9 எக்ஸ் ஆகும். இந்த ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 28.8 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா என்னது, இந்த சைடு இப்படி மாற்றி எழுதிக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 28.8 டிவைடட் பை 0.9. ஸோ இதை நம்ம வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது, 32. இதான் என்னது பெண்ணின் முன்னங்கையின் நீளம். ஸோ நீளம்னாலே நமக்கு என்னது சென்டிமீட்டர், அப்போ 32 சென்டிமீட்டர்.